ஸோ ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, MT15 R15 தம்பி தான். ஸோ இதோட 1 இயர் ஓனர்ஷிப் வந்து பண்ணுறோம் நம்ம இப்போ. அதுக்கப்புறம் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப் ரிவ்யூ பண்ணிடலாம். வெல்கம். ஹலோ ஜென். ஹலோ, ஹாய் சுரேன். ஹாய். ஸோ சொல்லுங்கள் ஜென், இந்த வண்டி எடுத்து 1 இயராது. ஆமாம். ஸோ இதில் நீங்கள் என்னென்னலாம் சந்திச்சிங்க, என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். பாசிட்டிவ் வந்து அவ்வளோவா ஒன்றும் இல்லை, எல்லாமே ஓரளவு எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நெகட்டிவ் வந்து நிறையா சந்திச்சேன். அப்படிங்களா? ஆமாம். சரி, ஒன்று ஒன்றா நம்ம வந்து தெரிஞ்சுக்குவோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டி எடுத்து ஃபஸ்ட் சர்வீஸ் ஓரளவு நார்மலாக கூப்பிட்டாங்க. 1000 கிலோமீட்டர் வரணும், அப்புறம் சேஞ்ச் ஆயில் சேஞ்ச் பண்ணோம், எல்லாம் சம்திங் கூப்பிட்டாங்க. 1500 சம்திங் ருபீஸ் வந்துச்சு ஃபஸ்ட் சர்வீஸே. 1500 வந்துச்சு. என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணாங்க? ஆயில் சேஞ்ச் பண்ணாங்க, ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ணாங்க. மற்றபடி ஓவராலாக எப்பயும் ஒரு நார்மல் சர்வீஸ் ரேட் வந்துச்சு. ஓகே. செகண்ட் சர்வீஸ் எப்படி? செகண்ட் சர்வீஸ் ஓகே, நார்மலாக ஒரு 700 அண்ட் சம்திங் வந்துச்சு. நார்மலாக ஏர் ஃபில்டர், மற்ற ஓவராலாக எல்லா சர்வீஸும் நார்மலாக பண்ணுறாங்க. ஓகே. தென் தேர்ட் சர்வீஸ்? தேர்ட் சர்வீஸ் ஒரு 2000 சம்திங் வந்துச்சு. இன்ஜெக்ட் ஃபியூல் எல்லாமே செக் பண்ணி எல்லாமே மாற்றாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து 1 இயர் ஆகுது, ஆனால் நீங்கள் 3200 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கீங்க. ஸோ இதிலையே உங்களுக்கு தேர்ட் சர்வீஸ் வந்து 2000 மேலே? ஏன்னா இன்ஜெக்ட் ஃபியூல் க்ளீன் பண்ணாங்க, கொஞ்சம் ஸ்பேர்லாம் மாற்ற வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்ட்ரா ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து வந்துருச்சு. ரைட். ஸ்பேர்ஸ்னால் எனக்கு எப்படி ஏதாவது புரியலை. பாக்ஸு, இந்த சைட் கவர் ஒன்று டேமேஜ் ஆனிச்சு. சரி. ஸோ அதெல்லாம் சேர்த்து கீழே ஸ்க்ராச் ஆயிடுச்சு. ஸ்க்ராச் ஆயிடுச்சு, அதெல்லாம் மாற்றணும். சரி. லாஸ்ட் சர்வீஸ் 4 சர்வீஸுங்களா? 4 சர்வீஸ், ரெண்டு சர்வீஸ் பெய்டில் இருக்குது. என்ன பண்ணணும்? 4th 5th பண்ணணும். ஓகே. சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்காக அந்த வண்டி சூஸ் பண்ணுங்க? வண்டியோட லுக்கு ஃபஸ்ட்டு. ஓவராலாக நாங்கள் எல்லா வண்டியுமே செக் பண்ணோம். ஓகே, டிவிஎஸில் எல்லாமே செக் பண்ணோம். அப்பாச்சியாக இருந்தால் பார்த்தோம், R15 பார்த்தோம். அதுக்கப்புறம் வண்டி வந்து லுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லுக்கை மெயின்டைன் பண்ணி எடுத்தோம் வண்டி. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்து பிடிச்சதுனால எல்லாம் எடுத்தாச்சு. நீங்கள் கொடுத்த காசுக்கு உங்களுக்கு இந்த கொடுத்த திருப்தியாக இருக்கா? இல்லை, ஒர்த்து தான். பட் அந்த ஏபிஎஸ் நான் ஏபிஎஸ் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல இருக்கனால கொஞ்சம் இதுவாகும். வந்து BS4 அப்படின்னால சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், அது ஃப்ரண்ட்டில் மட்டும்தான். ஓகே ஓகே ஓகே. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரண்ட்டு ஓகே, எவ்வளோ இருந்தாலும் எவ்வளோ ஸ்பீடில் போனாலுமே கரெக்டாக அந்த ஓரளவு ஏபிஎஸோட அந்த இது காட்டுது. பேக்கு சுத்தமாக இழுத்துரும், ஸ்க்ராச் இல்லை. ஆமாம், நார்மல் டிஸ்க்கு தான் அதோட. ஓகே ஓகே. சரி, பக்கத்து வந்து தென் அப்புறம் இதுக்கு நீங்கள் நெகட்டிவான விஷயங்கள்லாம் உங்களுக்கு? நெகட்டிவ் ரேடியேட்டர் கார்டு வந்து கம்பெனிலே கொடுக்கல, நம்ம எக்ஸ்ட்ரா தான் மாற்றணும். அது 1200 சம்திங் வரும். ஓவராக தான் தெரியுது ரேட்டு. மற்றபடி பேக்கில் சகதி அடிக்கும், எல்லாமே ரொம்ப. நீங்கள் என்னென்ன மாடிஃபைலாம் பண்ணியிருக்கீங்க? மாடிஃபை ஹேண்டில் பார் கார்டு மாட்டியிருக்கு. ஓகே, ஏர் கார்டு மாட்டியிருக்கு. ஓகே. சைடு வந்து ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டிருக்கோம். சில வந்து பாக்ஸ் போட்டிருக்கு, யூனிவர்சல் கார்டு போட்டிருக்கு. ஓகே ஓகே. மிரர் வியூலாம் உங்களுக்கு நல்லாயிருக்கா? ஓகே. ரைட் சைட் வியூ ஓரளவு ஓகேவாக இருக்கும், லெஃப்ட்டு வந்து ரொம்ப ஷார்ட்டராக தான் தெரியும், அவ்வளோ தெரியாது. ரைட்டு ஓகே, பெனிஃபிட்டு. சஸ்பென்ஷன் பற்றி? சென்ட்ரல் சஸ்பென்ஷன் ஏர் கரெக்டாக வச்சோம்னா அந்த சஸ்பென்ஷன் ஓரளவு இருக்கும். சொல்கிற சஸ்பென்ஷன் எல்லாமே இருக்கும். ஏர் கொஞ்சம் கூட குறைச்சி வச்சிங்கன்னா இருக்காது, சுத்தமாக இருக்காது. பில்லியன் சீட்டு சுத்தமாக கம்ஃபர்ட் இருக்காது? இருக்காது, வாய்ப்பே இல்லை. ஓகே. லாங் ரைடு போனீங்களா? லாங் ரைடு ட்ரை பண்ணுறோம், இனிமேல் தான் போகணும். லாக்டவுனால எங்கேயும்? ஆமாம், லாக்டவுனில் எல்லாம் மாட்டி. சிட்டிக்குள்ளே எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கா? சிட்டி ரைடு எல்லாமே ஓகே, ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஓகே தான். சிட்டி ரைடு எல்லாமே வண்டி ஷார்ட் கட் பண்ணி ஓட்டுறது எல்லாமே அந்த கியருக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. சரி, ஓவரால் இந்த வண்டியோட மைலேஜ் அதுதான் ரொம்ப முக்கியம். 53 கொடுக்குது நம்ம லோக்கல் சிட்டிக்கே. லோக்கல்லே 53 கொடுக்குது? கொடுக்குது, கரெக்டாக கொடுக்குது. 53 கொடுக்குது. ஓ, இப்போ லோக்கல்னே 53னா, இப்போ லாங்கில் வந்து உங்களுக்கு ஒரு 56 எதிர்பார்க்கலாமா? சம்திங் கொடுக்கலாம், எதிர்ப்போம். 56 அந்த ரேஞ்ச் கொடுக்கும். ஓகே. இப்போ நீங்கள் வந்து இந்த வண்டியில் நீங்கள் ரொம்ப அதிகமாக ஃபேஸ் பண்ண விஷயங்கள் டிஸ்அட்வான்டேஜ் அதுனா வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் முன்னாடி ரிலே ஒன்று கட் ஆயிடுச்சு. ஹீட்டர் சுவிட்ச் ரிலேயா? ஃபேன், ரேடியேட்டர் ஃபேன் கூட ரிலே வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே. சம்திங் எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல, வண்டி ஸ்டார்ட் ஆகும், ஆஃப் ஆயிரும், ஸ்டார்ட் ஆகும், ஆஃப் ஆயிரும். கம்பெனி ஃபோன் பண்ணேன், ஓகே நீங்கள் கொண்டு வாங்க ப்ரோ பார்க்கலாம் அப்படின்னாங்க. கொண்டது கொடுத்தேன், எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் பார்த்து எல்லாமே செக் பண்ணி கொடுத்து எல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டாங்க. எல்லாம் ஃப்ரீயாக பண்ணிட்டாங்க. சர்வீஸ் அவங்க மிஸ்டேக் சொல்லி ஃப்ரீயாக பண்ணிட்டாங்க. அவ்வளோ ECU செக் பண்ணி மாற்றினாங்க. அதுவும் மாற்றிட்டு 1 இயருக்குள்ளே இவ்வளோ ப்ராப்ளம் வருது. ப்ராப்ளம் இதோட குவாலிட்டி, அதாவது குவாலிட்டி பற்றி ஒன்றும் ஓவராலாக எல்லாமே பிளாஸ்டிக் தான் வரும். எல்லாமே ஒரு டேங்க் ஓரளவு வந்து கெப்பாசிட்டி, டேங்க் வந்து செக்யூராக தான் இருக்குது. மற்றபடி எல்லாமே நார்மலாக எல்லா வண்டிக்கும் போகிற மாதிரி தான் வருது. ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் வியூலேருந்து பார்த்துலாம். கிட்ட வாங்க. இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து LED DRL இருக்குது. LED தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டிக்கரிங் சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் இது பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் பாருங்கள். இது வந்து டெலஸ்கோபிக் ஷாக் அப்சர் தான், அது USD இல்லை.
தென் வந்து இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், அது பிஎஸ் ஃபோர். ஃப்ரெண்டில் வந்து 240mm பிளேட் கொடுத்துருக்காங்க, பைப்ரி பிரேக் தான் அது. டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் தான், 100x80 17-inch அலாய். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேங்க்கு, டேங்க் வந்து 10.5 liters இது. மென் சைடு ஃப்ரேம் போட்டிருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட்டு. இன்ஜினை பற்றி சொல்லணும்னா இது 155 டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, 150cc இது. இது மேக்ஸிமம் பவர் பார்த்திங்கன்னா 18.5 அட் 10,000 rpmல ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க் பார்த்திங்கன்னா 13.7 Nm அட் 7,500 rpmல. தென் சீட்டு ஓரளவு நல்லா குஷனிங் தான் இருக்கும், ரொம்ப குஷனிங் சொல்ல முடியாது, ஓரளவு ஹார்டாக தான் இருக்குது, பில்லியன்லாம் வாய்ப்பே கிடையாது உட்கார்றதுக்கு. இதில் வந்து பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சகதி, பின்னாடி வந்து பின்னாடி ஒருத்தனை பின்னாடி வர முடியாது, அது ஒரு விஷயம். தென் சைலன்சர் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 210mm தான் கொடுத்துருக்காங்க டிஸ்க்கு. இது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அது, பின்னாடி வந்து ஏபிஎஸ் இல்லை. டயரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 140x70, இதுவும் 17-inch அலாய் தான், ரேடியல் டயரு. தென் பின்னாடி வந்து எல்இடி தான் கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு. இண்டிகேட்டர்ஸ் வந்து ஹாலஜன் தான், எல்இடி கொடுக்கல. அப்புறம் வேறு இதுக்கு வந்து மோனோ ஸ்ட்ரக்சர் தான் அது, சஸ்பென்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து பிவி இன்ஜின் தான் அது, 7,000 rpmக்கு மேலே போனால் தான் உங்களுக்கு இதோட பவர் மேக்ஸிமம் டார்கெட் கிடைக்கும். அது வரைக்கும் நீங்கள் நார்மலாக ஓட்டுற நார்மல் வண்டி மாதிரி தான் இருக்கும். தென் இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து ரேடியேட்டர் கார்டு நீங்கள் தனியாக ஆஃப்டர் மார்க்கெட்டில் வாங்கி போட்டே ஆகணும், இல்லைனா இன்ஜின் கார்டு வந்து இது ரேடியேட்டர் கார்டு வந்து அடியாயிடும். இது லிக்விட் கூல்டு சிஸ்டம் தான் அது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்துங்க, இது நெகட்டிவ் டிஸ்பிளே தான் அது, மேலே ஆர்பிஎம் ஓடோமீட்டர் ஆவரேஜ் ஓடோ ட்ரிப் 1 ட்ரிப் 2, மேலே வந்து கியர் இண்டிகேட்டர் ஃபியூல் கேஜு, அவ்வளோதான் நினைக்கிறேன், அவ்வளோதான். ஸோ நம்ம இப்போ MT15 ஓட்டி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. என்னோடய ஹைட் வந்து 5.2, எனக்கு ஒன்றும் பிரச்சனை நல்லா கால் எட்டுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது, பேலன்ஸ் பண்ணிடலாம். ஹைட்டானவங்களுக்கும் சரி, ஒரு இதுக்கு ஒரு 5.2க்கு மேலே இருந்தாலே போதும், அதுக்கு கீழே தான் கொஞ்சம் சிரமம், ஒத்த கால் வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். நல்ல டார்க், நல்ல டார்க்கு, பிக்கப் சூப்பராக இருக்குது வண்டி. பேரே அதனால தானே மாஸ்டர் ஆஃப் டார்க் தானே வச்சுருக்காங்க, R&5 விட உங்களுக்கு டார்க் அதிகமாக இருக்கும். மற்றபடி இன்ஜின் வந்து சேம் தான், இது அது என்ன சிசியோ அதே தான் எதுவும், டார்க் மட்டும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். கிளச்சு ரொம்ப டைட்டாக இருக்குது, அந்த வண்டி இப்படியா இல்லை எல்லா வண்டி இப்படியான்னு தெரில, ஆனால் கிளச் வந்து டைட்டாக தான் இருக்குது. எதுவும் ஸ்லிப்பர் கிளச் இல்லை, வெட் கிளச் இருக்குது. ஃப்ரண்ட்டு பிரேக் தான் உண்மையிலே அடிச்சுக்க முடியாது, நல்ல எவ்வளோ ஸ்பீடில் போய் நீங்கள் ஃப்ரண்ட் அடித்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு வாப்லிங்லாம் இல்லை. ஆனால் பேக் பிரேக் வந்து சுத்தமாக இல்லை, கண்டிப்பாக பேக் பிரேக் இன்னுமே இல்லை, அடித்தாலும் நிற்கிற மாதிரியும் தெரியலை, ஃப்ரண்ட்டு மட்டும்தான் நல்லா இருக்குது. க்ளோஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபிஃப்த்து கியரில் ஃபிஃப்டி போயிட்டுருக்கேன், இப்போ க்ளோஸ் பண்ணி பார்ப்போம். ஃபோர்த்து கியரில் 67-70 கே, ஃபிஃப்த்து கியரில் 84-85-86-94. ஓகே, சிக்ஸ்த்து கியர் ஆக்சுவலாக நான் பில்லின்னு வச்சு போயிட்டுருக்கேன், சிங்கிளாக போனோம் அப்படின்னா ஓனர் சொல்கிறாரு 140 வரைக்கும் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பில்லியனை வச்சுட்டு என்னால் ஒரு
120 தான் போக முடிஞ்சு. அதுக்கு மேலே என்னால் போக முடியல. சிலது நேக்கர் வேரியண்ட்டில், ஸோ அதனால் ஏரோடைனமிக் ப்ராப்ளம் இருக்கும். என்ன தான் இருந்தாலும் அந்த ஏர் வந்து உங்களுக்கு காற்று வந்து பின்னாடி தள்ளிட்டு தான் இருக்கும், அதுக்கு மேலே போக முடியாது. பட் சிட்டிக்குள்ளே நீங்கள் சூப்பராக ஓட்டலாம் ப்ரோ, சிட்டிக்குள்ளே பிரச்சனையே இருக்காது. ஸோ ஃபைனலாக எல்லாமே நம்ம பார்த்துட்டோம், ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தாச்சு, ஸ்பெக் வைஸ் எல்லாமே பார்த்தாச்சு. கண்டிப்பாக உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஏன்னா நாங்களோட ஃபஸ்ட்டு ரெண்டு வீடியோவும் பார்த்தீங்கன்னா 1K வியூஸ் மேலே போயிடுச்சு. நாங்கள் அவ்வளோலாம் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக நாங்கள் ஒரு 100-200 வியூஸ் போகணும்னு நினச்சோம், ஆனால் 1K வியூஸ் போயிடுச்சு. ஓரளவு சப்போர்ட் நல்லாவே நீங்கள் கொடுக்குறீங்க, ரொம்ப தேங்க்யூ. தென் இதே போல் நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் கொடுக்கணும். எம்டியில் வந்து இவ்வளோ தான் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டிங்கன்னா கிடையாது, நிறையா இருக்குது. உங்களுக்கு அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் கீழே தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எங்களுக்கு பெரிய மோட்டிவாக இருக்கும், அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி கிடைக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. முக்கியமாக அஜிஸ் பிளாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.